ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். பிரியாணியா? பிரியாணினா அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான வேல டயட் பிரியாணி செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா முஸ்லீம் பாய் வீட்டு தம் பிரியாணி வந்து செய்ய போறோம். இதுல நம்ம வெயிட் லாஸ்க்காக ஒரு சில சப்ஸ்டியூட் வந்து செஞ்சிருக்கோம். அந்த சப்ஸ்டியூட் வந்து ரொம்பவே நீங்க கரெக்டா வந்து நோட் பண்ண வேண்டியது. அதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது ஃபாலோ பண்ணி நீங்க டெய்லி இதே மெத்தட நீங்க பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தலப்பா கட்டி தம் பிரியாணி அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். ரொம்பவே முக்கியமானது வெயிட் லாஸ் டயட் பிரியாணி. கண்டிப்பா இதே மெத்தட நீங்க செஞ்சு பாருங்க. ருசியா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம வெயிட் லாஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு பிரியாணி செய்ய போறதுக்கான தேவையான பொருள். எல்லாமே வந்து ஹெல்த்தி தான். பிரியாணியில ஒரே ஒரு திங் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஆயில் தான். இன்னைக்கு நம்ம வந்து ஆயில் வந்து சேர்க்க போறதே இல்லவே இல்லை. இப்போ அம்மா செய்ய போற பிரியாணி மொத்தம் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. இந்த பிரியாணியில நம்ம மொத்தமா 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நெய் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஹாஃப் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கீ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து சாப்பிட போறீங்க. 1 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கோம். சிக்கன் நீங்க வாங்கும்போது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது சிக்கன் பிரெஸ்ட் தான் வாங்கணும். ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட்ல தான் நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கு, ஃபேட் ரொம்ப கம்மியா இருக்கு, கார்ப்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் நீங்க டயட்ல இருக்கும்போது நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடலாம். சோ சிக்கன் பிரஸ்ட் கரெக்டா வந்து எடுத்துக்கோங்க. சிக்கன் பிரஸ்ட் வந்து 1 kg வந்து எடுத்துருக்கோம். சோ அதுக்கு வந்து 1/2 kg ரைஸ். சோ நீங்க ரைஸ் இந்த பிரியாணி சாப்பிடும்போது ரைஸ் கம்மியா இருக்கும். சோ அதுல வந்து பீஸ் வந்து நிறைய இருக்கும். சோ பீஸ் நிறைய சாப்பிட்டா இது வந்து வெயிட் சேராது. பீஸ் இது நிறைய சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரஸ்ட்ல அதிகமான ப்ரோட்டீன் இருக்கு, ரொம்ப கம்மியான ஃபேட் அண்ட் கார்ப்ஸ் வந்து இருக்குது. இந்த பிரியாணி நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ண போறோம். உருளைக்கிழங்குல நமக்கு கார்ப் சோர்ஸ் வந்து இருக்குது. சோ அந்த கார்ப் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த காப்ஸ். சோ நீங்க வந்து இந்த சிக்கன் இந்த உருளைக்கிழங்கு பிளஸ் நம்ம கொஞ்சம் ரைஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காப்ஸ் கிடைக்கும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து இதுல இருந்து கிடைக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்தியான டயட் பிரியாணி தான் நிக்கு செய்ய போறோம். வாங்க இப்ப நமக்கு அம்மா வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி செஞ்சு காட்டுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பாத்துடலாம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து இப்ப நம்ம கரம் மசாலா அடிக்க போறோம். இப்ப வந்து ஒரு 15 ஏலக்காய், 15 கிராம்பு, ஒரு சின்ன சிறிய அளவு பட்டை, இந்த முழு பூண்டை வந்து அப்படியே ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வெள்ளப்பூண்டு எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்சியில் போட்டு உங்களுக்கு இதை அடித்து கொண்டு வரேன். இப்போ நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பட்டைக்கிராம்பு இலக்காவை வந்து நம்ம முதல் வந்து பொடி ஆக்கிக்கிறணும். கொஞ்சம் பொடியை ஆக்கின பிறகு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம அடித்து இப்படி அடித்து கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மீடியமான வெங்காயம்பா இதில் ஒரு 4 எடுத்திருக்கேன். இதை வந்து உங்களுக்கு நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். கொஞ்சோன்னு கொத்தமல்லி, 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பட்டை சின்ன பட்டை, 2 அன்னாச்சி பூ, இது பிரிஞ்சி இலை, நெய் எடுத்திருக்கேன், தயிர், 1/2 kg சீரகம் பாரிசி, 1 kg சிக்கன், இது சிக்கன் வந்து நான் கழுவி எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம இதை போட்டு தான் நம்ம பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சட்டி வச்சுருக்கோம்ப்பா. இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிடுவோம். சின்ன பட்டை போட்டுக்குவோம். 2 அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை. இப்போ நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குப்பா. இப்போ இதோட நம்ம வந்து நறுக்கி 2 உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயத்தோடைய இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டு வதக்கியிருக்கோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடாக வந்துருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கை வந்து இந்தந்த அளவுக்கு தான் நம்ம வெட்டணும். அப்போ தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இல்லாட்டா சிறுசாக போட்டிங்கனாக்க இது வந்து உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சிய தக்காளியை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோம், லைட்டாக வதங்கிருக்கு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு கிராம்பு இலக்கெல்லாம் போட்டிருந்தோம்லப்பா அடிச்சு வச்சோம்னா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம்ப்பா. வதக்குறதுல நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அடி பிடிக்காமல் நம்ம நல்லா வதக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்போ சிக்கனை போட்டுக்குவோம். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கிறோம். இப்போ என்கிட்ட வந்துப்பா பிங்க் சால்ட்டு காலி ஆயிருச்சு. அதனால் நான் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். அதாவது சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன், கல் உப்பு போடுறேன். பிங்க் சால்ட்டு இல்லைன்னா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிறணும்ப்பா. வதக்கிறது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு
கால்வாசி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சிக்கனோட போட மேத சிக்கனை இது சேர்ந்து வேறு மேத இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். அதனால நான் தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ரைஸ் அரிசி ஆட் பண்ண மேத இப்போ இந்த உருளைக்கிழங்க சேர்ப்பேன். ஒரு உருளைக்கிழங்குல வந்து நான் 4 துண்டு போட்டிருக்கேன். அதனால ஈஸியாக அதுலேருந்து நம்ம வதக்க மேத இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா வதங்கியிருக்குப்பா. இப்போ ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி போட்டுக்குவோம். இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி, இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். புளி கரண்டி பார்த்து, புளி கரண்டியில் 2 கரண்டி நான் தயிர் விடுறேன். 100 எம்எல் தயிர், ஒரு அரை எலுமிச்சை பழம். சரி, நம்ம இதை வந்து கிளறி விட்டுக்குவோம். சிக்கன்லேயே தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றலப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலே நம்ம வேக விடுவோம். மூடி போட்டுக்குவோம். அரை கிலோ அரிசி அளந்ததில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து 3 உலக்கு வந்திருக்குப்பா. 3 உலக்கு அரிசிக்கு நம்ம 6 உலக்கு தண்ணி ஊற்றுறோம். 6 உலக்கு தண்ணி ஊற்றுறதுல இப்போ வந்து சிக்கனும் தயிரும் கலந்ததுனால இதிலே 1 உலக்கு தண்ணி இருக்குது. நம்ம இப்போ இதில் வந்து 5 உலக்கு தண்ணி ஊற்றுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரைஸை போடுவோம். இப்போ தான் இப்போ கொதிச்சு வருது. இப்போ வந்து இது வந்து சிக்கன்லேருந்து நமக்கு எண்ணெய் விட்டுருக்கு. அரிசியை கழுவி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி இப்போ நான் அதை வந்து போடுறேன். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன்ப்பா. ஊற வச்சு போடுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மதுரை பக்கத்தில்ப்பா எங்களுக்கு வந்து இந்த சீரக சம்பா தான் சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணால் நீங்கள் பாஸ்மதி சேர்த்துக்கோங்க. இப்போப்பா நம்ம முதல் அந்த இஞ்சி பூண்டு இதோட வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இப்போ இதை சேர்த்துக்குருவோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இதை வதக்கினால இதில் அதில் உள்ள டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும். டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம சாப்பிடும் போது உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனுக்கு நம்ம உப்பு போட்டிருந்தோம்ப்பா. இப்போ நம்ம அரிசிக்கான உப்பு போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து கிண்டி விட்டுக்குருவோம். இது 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இன்னும் வேகலை. இதை வந்து நம்ம தம் கொடுக்க போகிறோம். இதை இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கோம். நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல்ல வந்து இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அந்த ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம 3/4 பதத்தில் வேக வச்ச இந்த சிக்கன் பிரியாணித்துக்கு தோசைக்கல் மேலே வச்சிடணும். வச்சிட்டோம்னா அந்த ஹீட்டில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா வேகும். இப்போ எதுக்கு எது செய்கிறோம்னா இப்போ அடுப்பில் நம்ம வச்சுருந்தோம்னா அது வந்து உங்களுக்கு கறி பிடிக்கும். அதனால பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தோசைக்கல்ல வச்சு நம்ம வந்து இந்த தம் கொடுக்குறோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் கொடுப்போம்ப்பா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ப்பா. சிக்கன் பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு இருக்குப்பா. இப்போ நம்ம இப்படி பிறட்டி விட்ருவோம். தண்ணி கரெக்டாக இருக்குப்பா. எதுவுமே இதாகலை. உங்களுக்கு நல்லா பொழு பொழுன்னு இருக்குது பிரியாணி. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யறாங்க சொல்லி பார்த்துருந்தீங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்டாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கையில் வச்சுட்டு ரொம்ப நேரம் பேச முடியல, சாப்பிடணும் போலயே இருக்குது, பசிக்க வேறு செய்யுது. இப்போ இந்த பிரியாணி வந்து ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஆள் வந்து இந்த பிரியாணியில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 5 பீஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி தயிர் பச்சடி வந்து போட்டுக்கோங்க. நீங்க இது வந்து தொடர்ச்சியா ஒரு 1 வீக்ல 3 or 4 டைம்ஸ் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, இந்த பிரியாணி சாப்பிட்றது அன்னைக்கு மட்டும், நீங்க காலைக்கும் நைட்டுக்கும் ஒயிட் ரைஸ்ல மேலான ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஓட்ஸ், கம்பு, ராகி இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஒயிட் ரைஸ்ல மேலான ஃபுட் வந்து சாப்பிடாதீங்க. ஆனா மதியாதிக்கு இந்த பிரியாணி நம்ம ஒயிட் ரைஸ்ல தானே செஞ்சு வந்து சாப்பிட்ருக்கோம். இதே மெத்தட்ல அப்படியே செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்தியான டயட் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா சொல்லி கொடுத்துருக்க இதே மெத்தட்ல பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம்ல பிக்சர்ஸ் வந்து அனுப்புங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.